ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிர்பயா பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த குற்றவாளியின் 4 பேத்துக்கும் இன்று அதிகாலை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அந்த குற்றவாளிகளில் ஒருவருடைய மனைவி தற்போது என் கணவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு வெளியே அழுது புரண்டு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். டெல்லியைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா வழக்கில் குற்றவாளிகள் 4 இன்று காலை 5:30 மணி அளவில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2012 டிசம்பர் 16 ஒட்டுமொத்த இந்தியர்களின் உணர்ச்சி கொந்தளிப்பில் ஆழ்த்திய அந்த கொடூரமான சம்பவம் அன்று அரங்கேறியது. தலைநகர் டெல்லியில் இருள் சூழ்ந்த இரவு வேளையில் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 23 இளம் மருத்துவ மாணவி சிங்கப்பூர் வரை அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்த போதிலும் அடுத்த 13 அவருடைய உயிர் பிரிந்தது. இவ்வழக்கில் முகேஷ் சிங், வினய் சர்மா, பவன் குப்தா, அக்ஷய்குமார், பேருந்து ஓட்டுநர் ராம் சிங், சிறார் ஒருவர் என மொத்தம் 6 கைது செய்யப்பட்டாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ஓட்டுநர் ராம் சிங் சிறையில் தற்கொலை செய்து கொண்டாங்க. மற்றொரு சிறுவனுக்கு வயது கமியாக இருந்ததன் காரணத்தினால அவருக்கு 3 சிறை தண்டனைக்கு பின் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். மீதம் இருந்த 4 குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று இந்த 7 நிர்பயாவின் தாயார் ஆஷா தேவி எப்படியெல்லாம் துடித்தாரோ அதே அளவுக்கு தண்டனை கிடைத்துவிடக் கூடாது என்று போராடிய புனிதாவும் ஒருவர். புனிதா யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 குற்றவாளிகளில் ஒருவரான அக்ஷய்குமார் அவர்களுடைய மனைவி. உண்மையை சொல்ல போனால் இதில் புனிதாவுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கணவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தன்னுடைய முடிந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் இறங்கினார் அந்த பெண். நேற்று கூட என் கணவர் ஒரு அப்பாவி என்று புனிதாவின் அந்த வார்த்தையில் பரிதாபத்தை தான் பார்க்க முடிந்ததே தவிர யாராலும் நியாயத்தை பார்க்க முடியவில்லை. என் கணவர் மேல் தப்பான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு என்று கண்ணீர் வடித்த புனிதாவால் கணவன் நிரபராதி என்பதை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. என் கணவர் ஒரு அப்பாவி என்று சொன்ன இதே புனிதாதான் அடுத்த நிமிடமே ஒரு கற்பழிப்பு குற்றவாளியின் விதவி என்ற பெயரோடு வாழ விரும்பவில்லை, அவரை தூக்கிலிடுவதற்கு முன்பே எனக்கு விவாகரத்து தந்து விடுங்கள் என்று ஒரு மனு போட்டார். இது ஒரு முரண்பாடான வாதம். ஒரு நாளுக்கு முன்பு அக்ஷயிடம் விவாகரத்து வாங்கி கொண்டு இவர் என்ன செய்ய போகிறார்? குற்றவாளி கணவன் திருந்து விட போகிறாரா அல்லது நிர்பயாதான் திரும்பி வந்து விட போகிறாரா என நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. ஏதாவது நடந்து தன்னுடைய தாலி பாக்கியம் தங்கிவிடாதா அப்படிங்கிறது தான் புனிதா அவர்களுடைய ஒரே எண்ணம். நேற்று மதியம் இவர்களுக்கு தண்டனை உறுதி என்று கோர்ட் சொன்ன போது புனிதா அங்குதான் இருந்தாங்க. கடைசி வரை பரபரப்பாகவே இருந்த இவங்க பாத்தீங்கன்னா விடியற்காலையில் இருந்தே மிகவும் பதற்றமாகவும் காணப்பட்டாங்க. நேரம் செல்ல செல்ல அழத் தொடங்கினாங்க. என் கணவர் சாக போகிறார் என்று என்னையும் கொன்று விடுங்கள் என்றும் சொன்னாங்க. நான் ஏன் வாழ வேண்டும்? எனது கணவர் அப்பாவி. நான் ஒரு விதவையாக எனது வாழ்க்கையை தொடர விரும்பவில்லை. கணவர் இறந்துவிட்டால் மனைவியின் நிலை என்ன என்பது இந்த அரசுக்கு தெரியாதா என்று அழுதவாறே தரையில் புரண்டு கேட்டார். தூக்கு தண்டனை நிறைவேற்ற தயாராக உள்ளது அப்படின்ற செய்தி வெளிவந்ததுமே தன்னுடைய செருப்பை கழட்டி தானே தலையில் அடித்துக் கொண்டு அழுத புனிதா அங்கேயே மயக்கமும் அடைந்து விட்டாங்க. தன்னுடைய கணவரின் கூட்டாளியான முகேஷ் சிங் ஒரு முறை வழக்கு விசாரணையின் போது சொல்லியிருந்தது புனிதாவுக்கு நினைவிருக்குமா அப்படிங்கிறது தெரியவில்லை. ஒழுங்காக அமர்க்களம் செய்யாமல் போராடாமல் அமைதியாக எங்களை பலாத்காரம் செய்ய விட்டிருந்தால் நாங்கள் அப்படியே தாக்கி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, வக்கீல் சர்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. தெருவில் இனிப்புகளை வைத்தால் அதை நாய்கள் வந்து சாப்பிட்டு செய்யும் என்று. இதையெல்லாம் ஒரு பெண்ணாக, மனைவியாக, ஒரு தாயாக புனிதா நினைத்து பார்த்திருக்க வேண்டும். கணவன் என்ற ஒரே காரணத்துக்காக புனிதா அக்ஷயை மன்னிக்கலாம், ஆனால் குற்றத்தின் தன்மை மக்களை மன்னிக்க விடாது. அக்ஷயின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு தான் புனிதா திரும்புவார் என தெரிகிறது. தன் கழுத்தில் இருக்கும் தாலி கயிறை காப்பாற்றிக் கொள்ள எப்படி எப்படியோ முயற்சி செய்தும் இறுதியில் தோற்றுவிட்டார் புனிதா. இருந்தாலும் இந்த 4 கிடைத்த தண்டனை மிகவும் சரியான ஒரு தண்டனை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.